கூட்டமைப்பு சார்பாக இன்றைய தினம் இந்த இடத்திலே சர்வதேச மகளிர் தின நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் கடந்த 2018 ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 24 அமைப்புகள் இணைந்து தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மீதான வன்முறைகளை தமிழகத்தில் தடுத்து நிறுத்தவும் ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு. இதில் வந்து தமிழகம் முழுவதிலும் ஏற்படுகின்ற பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே பெண்களுக்கான அரசியல், சமூக, பொருளாதார உரிமையை நிலைநாட்டுவதற்கான அமைப்புகள் எல்லாம் இணைந்து தான் இந்த கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த மகளிர் தின நிகழ்விலே மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் ஏராளமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். குறிப்பாக விண்ணை முட்டுகின்ற விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதேபோல் தமிழகத்திலே இந்தியா முழுவதிலும் கடந்த 45 ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு மிக மோசமான வேலை இழப்பு இக்காலத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதில் பெண்கள், பெரும்பான்மையான பெண்கள் வேலையை இழந்திருக்கின்றார்கள். கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே கிராமப்புற வேலை உறுதி சட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 30% மத்திய அரசு குறைத்திருக்கின்றது. கிராமப்புற ஏழை எளிய பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இன்னும் அதில் அதிகமாக குறையும். எனவே இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் நகர்ப்புற வேலை உறுதி சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மகளிர் தினத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம். அதே போல இந்தியா முழுவதிலும் நடக்கின்ற பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறையை போர்க்கால அடிப்படையில் அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல தமிழக மகளிர் மாநில அரசிற்காகவும் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை இந்த தினத்திலே முன்வைக்கின்றோம். தமிழகத்திலே பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும். வன்முறைக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கின்ற போதை கலாச்சாரத்தை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக தமிழகம் முழுவதிலும் குறைக்க வேண்டும், குறைத்து போதை கலாச்சாரத்தை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல பணியிடங்களில் பாலியல் புகார் கமிட்டி அனைத்து இடங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் பணியிடங்களில் ஏராளமான வன்முறைகள் பெண்களுக்கு நடக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே பெண்களுக்கான தங்கும் விடுதிகள், புலம்பெயர்ந்து வந்து தொழிலாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அதே போல வேலைக்கு ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்திற்கு வருகின்ற பெண்களுக்கு தங்கும் விடுதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதே போல மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான இல்லங்களை ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் ஏற்படுத்த வேண்டும் என்ற இது போன்ற ஏராளமான கோரிக்கைகளை இன்றைய தினம் மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் முன்வைத்து இந்த சர்வதேச மகளிர் தினத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு மாநில மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திருமிகு குமரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இந்த நிகழ்வின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்களும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கலந்து கொள்வார்கள். பெண்கள் கூட்டமைப்பு இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சில கருத்துக்கள் எல்லாம் தோழர் இங்கே முன்னெடுத்து வச்சிருக்காங்க.
நான் பொறுப்பேற்று ஒரு ஆண்டு காலமாக இந்த ஐசிசி கமிட்டி இதுவரைக்கும் 25 மாவட்டங்களில் நாங்கள் வந்து பயணித்திருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலும் அங்கே உள்ள கலெக்டர் அவர்களுக்கு இந்த ஐசிசி கமிட்டி எல்லா இடத்தையும் இருக்குது, பட் ஆனால் ஸ்ட்ரென்தன் பண்ணும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். சில வேலை செய்கின்ற இடங்களுக்கு, பெண்கள் அதிகமாக பணிபுரிகின்ற இடங்களுக்கு நேரடி ஆய்வும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தான் இருக்கிறது, ஆனாலும் முற்றிலும் பாதுகாப்பு என்று சொல்ல முடியாது. மற்ற சொன்ன மாதிரி நிறைய போதைப் பொருட்களை எல்லாம் இன்று முதலமைச்சர் அவர்கள் போதைப் பொருட்களை எல்லாம் தடுத்து நிற்பதற்கான தனிப்பிரிவையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள், அதனால் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக இங்கு சர்வதேச மகளிர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நாங்கள் பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு நிகழ்வுகளை இங்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு காவல்துறை மிக கடுமையான தாக்குதலை எங்கள் மீது வந்து தொடுத்திருக்கிறது. நாங்கள் வந்து பொதுக்கூட்டமாக நடத்துவதற்கு ஏற்கனவே அனுமதி பெற்றிருக்கிறோம், ஆனால் வந்த முதலே இங்கு காவல்துறை எங்களை வந்து நீங்கள் அப்படி உட்காரக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது, அங்கே பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது என்று ஒரு சர்வதேச மகளிர் தினத்திலே மகளிர் தின கோரிக்கைகளை முன்வைக்க வந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு கூட்டத்திலேயே காவல்துறை இப்படி நடந்து கொள்வதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போ இந்த மாதிரியான போக்கை வந்து காவல்துறை வந்து கைவிட வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கு ஒரு காவலர் ஒரு பெண்ணை வந்து ஒரு தரக்குறைவாக வா நீ போ என்று வந்து பேசுகின்ற நிகழ்வும் இங்கு நடைபெற்றது. அப்படி வந்து நடைபெறக்கூடாது. காவல்துறைக்கு வந்து உயர் அதிகாரிகள் உட்பட அனைவரும் வந்து பெண்களிடம் எப்படி மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்பிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இங்கு வைக்கிறோம். நாங்கள் பெண்கள் பல்வேறு கோரிக்கைகளாக அரசியல், பொருளாதார, சமூக கோரிக்கைகளை முன்வைத்து இங்கு நாங்கள் ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்காக போராடி கொண்டிருக்கும் பெண்களுக்கே இங்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் அவர்களை வந்து கீழ்த்தரமாக பேசுவது போன்றவைகளை வந்து இந்த காவல்துறை கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய அனைத்து பெண்கள் அமைப்பின் கோரிக்கையாக நாங்கள் இங்கு வைக்கிறோம்.